இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இப்போது சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சுயமாக சிந்திக்கக்கூடிய தன்மை இல்லாமல் எப்பயுமே ஒருத்தரை வந்து அன்டிபெண்டபுளாகவே இருந்துகிட்டே இருப்பாங்க டிபெண்டபிளானால் எப்படி சொல்லலாம்னா யாரையா ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்டுண்டே ஏதாவது ஒரு இதுக்கு போய் ஏமாந்துண்டே ஒருத்தரை போய் நம்பி போகிறது அப்போ அவங்கள போய் நம்பி ஏமாந்து போகிறது அப்புறம் சரி இல்லை இல்லை இவங்க ரொம்ப நல்லவங்க போலன்னு அவங்கள போய் நம்பிக்கிறது அப்போ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாமல் தானே சுயமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு பிரயோகம் உண்டுங்க ஏன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய கலியுகத்தில் வந்து நம்ம எல்லாரையுமே நம்ப முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியறது இல்லைங்க ஏன்னா முன்னாடி ஒரு நூறு பேரில் ஒரு பத்து பேர் வந்து கெட்டவங்களாக இருந்தாங்க தொண்ணூறு பேர் நல்லவங்களாக இருந்தாங்க இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு அவங்கள்ட்டே விட்டுறேன் ஸோ இப்படி இருக்கிற காரணத்தினால நீங்களே சுயமாக வெற்றி பெறதுக்குள்ள தாந்திரீக பிரயோகம் இதில் உள்ள மந்திர பிரயோகத்தை பார்க்கலாம் இப்போ அந்த மந்திர மணி ஔஷதம்னு சொல்லக்கூடிய தன்மைகள் அதே மாதிரி மந்திரயந்திர தாந்திரிக சாஸ்திரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு பண்ணும் பொழுது நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிட்ருக்கீங்கன்றதும் எனக்கு தெரியும் உங்களோட பலத்த ஆதரவுனால தான் இந்த தொடர்ந்து இந்த விஷயத்தையும் நம்ம செஞ்சு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ இதோடு சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மந்திர பண்ணும் பொழுது இதில் நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது அமாவாசை பௌர்ணமி தேய்பிரேஷ்டமி வளர்ப்புறேஷ்டமி பஞ்சமி திதிகளில் இதை ஆரம்பிக்கணும் அதில் எந்திரமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிற யந்திரத்தை வந்து நல்லா பாருங்க இதை வந்து இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வரைஞ்சி தான் அதை ப்ரிண்ட் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து தான் அந்த ஃபோட்டோ எடுத்து பண்ணியிருக்கோம் ஸோ அதை நம்ம எவ்வளோ உங்களுக்கு புரியணுமோ அந்தளவுக்கு பண்ணியிருக்கோம் அதை வந்து நீங்கள் செப்பு செப்பு பிளேட் எடுத்து செம்பு பிளேட் எடுத்து அதை வந்து அந்த நாளில் உட்காந்து ஒரு லெட்லேயோ அதாவது அதில் வந்து இங்க் இல்லாத லெட்டு அந்த மாதிரி லெட்டை எடுத்துக்கிறது இல்லைன்னா எந்திர ஆணின்னு இருக்குது அதில் வந்து அதை ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அது எந்திர ஆணி வாங்கினோன்னா கீழே அதை தேய்ச்சிக்கிறது நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அப்போ தான் அது கீழே கிழிக்காமல் இருக்கும் ஒருவேளை அந்த எந்திரம் உங்களுக்கு இந்த மாதிரி எந்திரம் உங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கனாலே எங்கள்கிட்ட கிடைக்கும் பட் நாங்கள் சுய ஜாதகம் பார்க்காமல் நாங்கள் விற்கிறதெல்லாம் இல்லை எந்திரத்தில் ஏன்னா ஜாதகப்படி உள்ள விஷயங்களுக்கும் நம்ம வழிபாடுகளையும் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு உங்கள் சுய ஜாதகத்தையும் பண்ணிவிட்டு இதையும் பண்ணும்பொழுது நல்ல பலன் இருக்குங்கிறதுல எல்லாம் மாறுபட்ட கருத்தில் பட் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஜெயிக்கணுங்கும் போது இந்த எந்திர பிரயோகத்தையும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் இது வேலையும் செய்யும் அதோடய சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க அப்படி உங்கள்ட்ட சுய ஜாதகம் பார்த்துக்கணும் எங்கள்கிட்ட பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் பண்ணுறோம் அதுலேயே நம்ம அந்த சாஸ்திரமும் சொல்லி கொடுத்துருவோம் என்னென்ன நீங்கள் பண்ணணுங்கிறதும் சொல்லி கொடுத்துருவோம் அதுக்குள்ள வழிபாடும் சொல்லி கொடுத்துருவோம் நண்பர்களை இப்போது இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது குலதெய்வத்தை மனதார நினச்சி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் அதே போல் குலதெய்வ காசுன்னு சொல்லி டெய்லி எடுத்து வைக்கிறதும் ஒரு நல்ல இதாக இருக்கும் குலதெய்வ காசு முதல் காசு குலதெய்வத்துக்குள்ளதாக இருக்கட்டும் அப்போ இந்த எந்திரத்தை எடுத்துக்கோங்க அது ரொம்ப பெரிய எந்திரமாக போடாமல் சின்ன சைஸில் நீங்கள் எடுத்து ஒரு கையளவுக்கு எடுத்து வச்சுட்டு நாலு மூளையும் வந்து ஒரே மாதிரி நேர்கோட்டில் ஸ்கொயர் ஷேப்பில் அறுத்து நீங்கள் பண்ணிக்கிறது அதி அதி உத்தமாக பலனை கொடுக்கும் அந்த எந்திர பிரயோகம் பண்ணதுக்கப்புறமா உங்களால் முடிஞ்ச புஷ்பத்தினால் பூவாக இருக்கலாம் மரளிப்பூவாக இருக்கலாம் செம்பருத்தி பூவாக இருக்கலாம் என்ன பூ உங்களால் முடியுமோ அந்த பூனால் இதை அர்ச்சனை பண்ணுறது இது ஒரு நாற்பத்தெட்டு நாள் பிரயோகம் பண்ணிக்கிறது இந்த நாற்பத்தெட்டு நாள் பிரயோகம் பண்ணும்போது லேடிஸ் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா முப்பது நாள் கழித்து இந்த பிரயோகத்தில் பண்ணும்பொழுது அந்த நாட்கள் வரும்பொழுது அஞ்சு நாள் கழித்து நீங்கள் தொடர்ந்து திருப்பியும் நீங்கள் இந்த பிரயோகத்தை செஞ்சுக்கலாம் இந்த பிரயோகம் என்பது செய்யக்கூடிய மெத்தடு அவ்வளோதான் இந்த பூஜையை தொடர்ந்து செஞ்சுக்கலாம் இதை நீங்கள் செஞ்சிட்டே வரலாம் அதுக்குள்ள மந்திரத்தை இப்போ நம்ம பார்ப்போம் இதை பொறுத்த வரைக்கும் ஓம் அருண அருண வருண செரு செரு முட்டு முட்டு சிவகா நமக ஓம் அருண அருண வருண செரு செரு முட்டு முட்டு சிவகா நமக அப்படிங்கிற மந்திரம் இதோட சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த எந்திரத்துக்கு வந்து புணுகு வாங்கி ஒரிஜினல் புணுகுன்னு கிடைக்கும் அப்போது அதை கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அந்த புணுகு வாங்கி அந்த புணுகு தேய்ச்சிக்கிறது அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரகஜா கிடச்சா அரகஜாவை அப்ளை பண்ணிக்கிறது ஜெவ்வா அது பொடியாக வாங்கிக்கோங்க அதை எடுத்து அதில் அந்த எந்திரத்தில் அப்ளை பண்ணுறது அதை வெறும் தகடாக பார்க்கக்கூடாது அதில் எந்திரஸ்வரூபமுங்கிறது இப்போ சுவாமி கோயிலில் பார்த்திங்கன்னா கீழே எந்திரம் வச்சு சிலையில் வைப்பாங்க அது எந்திர பிரயோகமாக மாறி அந்த இடத்துல ஒரு சக்தி உருவாகும் அந்த சக்தி தான் மேலே கலசத்து வழியாக போய் சில எனர்ஜிஸ் கிடைக்குதுங்கிறது ஒரு சயின்ஸ் அதை நம்ம பற்றி டீட்டெயிலாக வருங்காலத்தில் பேசலாம் அதனால் அந்த எந்திரத்தை பற்றி கேலி செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பகிரங்கமாக ஒன்று சொல்கிறேன் நமக்கு தெரிஞ்சது தான் எல்லாம் அப்படின்லாம் கிடையாது அன்பர்களே அப்படிங்கும்போது கட்டுறது கையளவு கல்லாதது கடல் அளவு அப்படிங்கும்பொழுது இந்த சாஸ்திரம்லாம் வந்து தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது அதனால அதெல்லாம் பொய் கிடையாது இந்த வழிபாடுகள் கோயில்லையே உண்டு அப்படிங்கும்பொழுது ஒரு எந்திரங்கள் வைக்கிறதும் அதுக்குள்ளே தாந்திரிக மூலிகைகள் வைக்கிறதும் ஸோ அதனால் இதெல்லாம் தைரியமாக பண்ணுங்கள் இதில் வந்து நீங்கள் செய்ய செய்ய ஏன்னால் ஒரு தீதும் நன்றும் பிறர் வாரா வார இந்த வழிபாடுகள் நீங்கள் செஞ்சுட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே சீக்கிரமாக சில விஷயங்கள் நடக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம வாழ்கிறோம் இல்லையா அப்படிங்கும் போது இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னா நம்ம உங்கள்கிட்ட என்ன நம்ம இதாக கேட்குறோம் கிடையாது அப்போ நீங்கள் நல்லா இருக்கணும் லோகா சமஸ்தா சுகினோபவன் நல்லபடியாக தான் இந்த நிகழ்ச்சி பண்ணுறோம் அதனால் நம்பிக்கையோட இறை சிந்தனையோட இந்த சுவாமியை வழிபட்டுண்டே வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இதை தவிர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருச்சியில் ச மார்ச் செகண்ட் வீக்கில் ஒரு வகுப்பு ஒன் டே வகுப்பு நடத்த நடத்த போகிறோம் விருப்பமாக இருக்கிறவங்க கீழே உள்ள நம்பருக்கு என்ரோல் பண்ணிக்கலாம் அது கட்டண வகுப்பு தான் அதில் வந்து காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் இருக்கும் அது இல்லாமல் பஞ்சாங்கங்கள் நம்ம கொடுத்துட்டு வரோம் சென்னை திருச்சியில் இருக்கிறவங்க நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் இப்போ ஒருவேளை கொரியர் சார்ஜஸ் கொடுக்க முடிஞ்சு முடிஞ்சவங்க அதுக்குள்ளே கட்டணங்கள் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் கால காலங்களில் உங்கள் வீடு தேடி அந்த கொரியர் வரும் இந்த இதில் நீங்கள் வெற்றி பெற்றதுக்கப்புறம் குரு தொட்டு காட்டாத வித்த சுட்டு போட்டாலும் வராது ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு குரு ஸ்தானத்தில் அந்த இது விஷயம் உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கும்போது என்னை கூப்பிட்டு சொன்னீங்கன்னாலும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இதோடு சேர்த்து குலதெய்வத்துக்கு கூப்பிட்டு அங்கே கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப சந்தோஷம்னு நீங்கள் சொல்லிட்டு வர்றதும் அது உங்களால் முடிஞ்ச விஷயங்களை வந்து குலதெய்வத்துக்கு செஞ்சுட்டு வர்றதும் விநாயகருக்கு செஞ்சுட்டு வர்றதும் இந்த மந்திர பிரயோகம் பண்ணும்போது போல தான் பேசிக் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஃபஸ்ட்டு விநாயகரோட வழிபாடு அடுத்தது குலதெய்வ வழிபாடு அதுக்கப்புறமா வந்து உங்கள் ஜாதகப்படி உள்ள இஷ்ட தேவதா வழிபாடு இதை செஞ்சுட்டு தான் இந்த மந்திர பிரயோகத்தை பண்ணணும் இந்த மந்திர பிரயோகத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க வாழ்க்கையில் சுபிட்சமாக கிடைக்கிட்டோம் அடுத்த வாழை நம்பி ஏமாந்து போகிறதோட நீங்கள் இறைவனை நம்பி நல்லபடியாக வாழ்க்கையில் சீரும் சிறப்பமாக வாழ்கிறதுக்கு இறைவனை வேண்டிண்டு நாளைக்கு மற்றும் ஒரு தான் ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்